ஒரு ஃப்ளைட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போறப்போ ஒரு ஃப்ளைட்டோட வீல் வந்து ஃப்ளைட்டுக்குள்ள போகலைன்னா, அதாவது ஒரு ஃப்ளைட் பறந்து போயிட்டு இருக்கு, அந்த டைம்ல ஃப்ளைட்டோட வீல் வந்து வெளியவே இருக்கு, உள்ள போகலைன்னா என்ன நடக்கணும்னு யாருக்கா தெரியும். அந்த ஒரு சக்கரம் ஃப்ளைட்டுக்குள்ள போகலைன்னா என்ன சிக்கல் ஏற்படுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கார்டன் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு பாருங்க. ஒரு ஃப்ளைட் வானத்துல பறந்து போறப்போ ஃப்ளைட்டோட வீல் உள்ள போகலைன்னா அந்த ஒரு ஃப்ளைட் ஸ்டடியே நேர்கோட்டில் போறதுல சிக்கல் ஏற்படும். அதாவது காற்றின் எதிர்ப்பு சக்தி காரணத்தினால ஃப்ளைட் தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பறந்து போகணும்னா நிறைய ஃபியூல் தேவைப்படும். இதனால அந்த ஒரு ஃப்ளைட் போகக்கூடிய இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஃபியூல் தீர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நார்மலா நம்ம பைக்கு கார்ல போகும்போது ஃபியூல் தீர்ந்து போச்சுன்னா தள்ளிட்டு போயினாச்சு, எப்படி பெட்ரோல் டீசல் போட்டுருவோம். அதுவே ஒரு ஃப்ளைட் வானத்துல போயிட்டு இருக்கிறப்ப ஃபியூல் தீர்ந்து போச்சுன்னா என்ன கதியாகும்? அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு. இந்த ஒரு ஆபத்தை தவிர்க்கணும்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஃப்ளைட் எங்கிருந்து புறப்பட்டுச்சோ அதே இடத்துக்கு திரும்ப தயாரிக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ளைட்டை முழுசா செக் பண்ணி ரெடி பண்ணிட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஃப்ளைட் அனுப்புவாங்க. இதனால ஒரு விபத்துமே தடுக்கப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட தாட்ஸ் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.